ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஓஹோ சமையல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறோம். இந்த ஸ்வீட் வந்து எல்லாருக்குமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா, இந்த ஸ்வீட் ரெசிபி நம்ம காலையில் டிஃபனுக்கு செஞ்சு மீதியான சப்பாத்தி யூஸ் பண்ணி செஞ்சுருக்கோம். வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்காக நம்ம காலையில் டிஃபனுக்கு செஞ்ச சப்பாத்தி மீதி இருந்தது. இது ஒரு 7-8 பீஸ் இருக்கும். இப்போ இதை நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணணும். நான் இந்த சப்பாத்தி எல்லாத்தையும் கையில் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன் பாருங்க. இந்த அளவுக்கு சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். கொஞ்சம் பெரிய பீஸாக போட்டோம் அப்படின்னா மிக்சியில் சரியாக அரைப்படாது. பாருங்கள், எல்லா சப்பாத்தி இந்த மாதிரி மிக்சி ஜாரில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போது ஸ்வீட்னஸ்க்காக நான் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் ஸ்வீட்னஸ் எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து நாட்டு சக்கரை இனிப்புக்கு தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கிறேன். மிக்சியில் சேர்த்து அரைச்ச சப்பாத்தி மிக்சிங்க இந்த மாதிரி ஒரு பவுலுக்கு மாற்றிருக்கேன். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அடுத்ததாக கொஞ்சமாக ட்ரை ஃப்ரூட் சேர்த்துருக்கேன். நான் முந்திரியும் திராட்சையும் சேர்த்துருக்கேன். இதை நீங்கள் வறுத்து கூட சேர்த்துக்கலாம். நான் அப்படியே தான் சேர்த்துருக்கேன். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வாசனைக்காக ஏலக்காத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நம்ம சேர்த்துருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். பாருங்க, இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதிலிருந்து சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்தாச்சு. மீதி இருக்கிற எல்லாத்தையுமே இதே மாதிரி உருண்டையே பிடிச்சி எடுத்துக்கணும். அவ்வளோதான், நம்ம காலையில் மீதியான சப்பாத்தி வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான லட்டு ரெசிபி செஞ்சிட்டோம். இந்த லட்டுவை நீங்கள் சப்பாத்தியில் செஞ்சீங்க அப்படின்னு நீங்களாக சொல்கிற வரைக்கும் யாருக்குமே தெரியாது. அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். நம்ம சப்பாத்தியை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி செஞ்சது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.